எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ளை துபாய் போன்ற விமான நிறுவனங்கள்லாம் பயணிகளுக்கு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் வந்து இந்தியா வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது குறைந்தபட்சம் 2 டோஸ் தடுப்பூசி வந்து போட்டிருந்தாலே போதும், நீங்கள் பிசிஆர் பரிசோதனை வந்து எதுவுமே எடுக்க தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் தடுப்பூசி போட்டிருப்பீங்களே, அதற்கான சான்றிதழ், தடுப்பூசி சான்றிதழ் உடன் வைத்திருக்க வேண்டும். விமான நிறுவனங்களை வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏர்சுவிதாவில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். 2 நிமிடத்தில் நீங்களே வந்து ஏர்சுவிதாவில் வந்து எளிதாக வந்து பதிவு பண்ணலாம். அது எப்படி பதிவு பண்ணுற வீடியோ இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாருங்கள், அதாவது ஏர்சுவிதாவில் பதிவு பண்ணாமல் விமான நிலையத்தில் வந்து அதிகமான அமௌண்ட்டை வந்து கொடுத்து தேவையில்லாமல் சில கும்பல்களிடம் மாட்டிக்கொண்டு அவங்கள பதிவு சொல்லி அதிகமான பணத்தை வந்து விரயம் செய்கிறாங்க. ஸோ அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் மறக்காமல் நம்ம போட்டிருக்க வீடியோ வந்து பாருங்கள். உங்களால் எளிதாக வந்து பதிவு வந்து செய்ய முடியும். முழுவதுமாக நீங்கள் தடுப்பூசி போடலைனா, குறைந்தபட்சம் 2 டோஸ் போடலைனா மட்டும் நீங்கள் வந்து பிசிஆர் பர்சனை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பூஸ்ட் டோஸ் வந்து போட்டிருக்கணும்னு கூட அவசியம் வந்து கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்போ எமிரேட்ஸ் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எமிரேட்ஸ் ஃப்ளை துபாய், அதாவது துபாயை மையமாக கொண்டு இயங்கும் விமான நிறுவனங்களான எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ளை துபாய் விமான நிறுவனங்கள் தாங்கள் விமானங்களில் முகக்கவசம் அணிவது பயணிகளுக்கு இனி கட்டாயமில்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் ரீசெண்டாக தான் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என்றும், விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் முகக்கவசம் அணிவது அந்தந்த விமான நிறுவனங்களுடைய முடிவை பொறுத்தது என்றும் அதிகாரிகள் கூறியிருந்த நிலையில் இந்த புதிய அறிவிப்பு வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் எமிரேட்ஸ் விமானங்களில் முகக்கவசம் அணிவது பயணிகளுடைய விருப்பமாகும். நீங்கள் துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணம் செய்கிறீர்கள் அல்லது துபாய் வழியாக பயணம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கான முகக்கவச விதிகள் உங்கள் பயணம் முழுவதும் பொருந்தும் என்று எமிரேட்ஸ் தனது இணையதளத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். இதன்படி பயணிகள் சென்றடையக்கூடிய இடத்திற்கு முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றால் விமான நிறுவனம் இந்த விதியை அமல்படுத்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது. துபாய் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி வழங்கிய உத்தரவுகளை தொடர்ந்து கொரோனா நெறிமுறைகளை புதுப்பித்துள்ளதாக பட்ஜெட் கேரியரான ஃப்ளை துபாய் விமான நிறுவனமும் தற்பொழுது தெரிவித்திருக்காங்க. இது குறித்து ஃப்ளை துபாய் விமான நிறுவனத்துடைய செய்தி தொடர்பாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது செப்டம்பர் 28, 2022 முதல் துபாய் செல்லும் பயணிகளுக்கு முகக்கவசம் அணிவது பயணிகளுடைய விருப்பமானதாக இருக்கும். அதே நேரத்தில் துபாயிலிருந்து பயணம் செய்யும் அல்லது அதன் வழியாக செல்லும் பயணிகள் தாங்கள் சென்றடையக்கூடிய இடத்தில் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றால் பயணிகள் தாங்கள் பயணம் முழுவதும் நீங்கள் முகக்கவசத்தை அணியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அதிகாரிகள் பெரும்பாலான கொரோனா பாதுகாப்பு விதிகளை தளர்த்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் தடுப்பூசி போடப்பட்ட மற்றும் தடுப்பூசி போடாத பயணிகளுக்கான புறப்படுவதற்கு முந்தைய சோதனைகளுக்கான தேவைகளை அவர்கள் சென்றடையவிருக்கும் இடத்தின் விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படும் என்றும் அரசாங்க செய்தி தொடர்பாளர்கள் தெரிவித்து உள்ளார்கள்.